ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் செவன் தமிழ். இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் நியூ புக் தமிழில் 8வது எல்ல இருக்க லைன் பை லைன் க்வெஷ்சன்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதுவரையும் பார்த்தீங்கன்னா 6th to 10th ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழில் லைன் பை லைன் க்வெஷ்சன்ஸ் வந்து கொடுத்தாச்சு. அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்டும் லைன் பை லைன் க்வெஷ்சன்ஸ் வந்து ஏழுகள் வயசாக வந்து கொடுத்தாச்சு. அதே மாதிரி 11th வந்து 7வது ஏழு வரையும் வந்து கொடுத்தாச்சு, சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட தமிழ் வீடியோஸ் நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏழுகள் வயசாக தான் வந்து உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்தடுத்து எக்ஸாம் வந்து வரப்போகுது. எக்ஸாமுக்கு எல்லா பேருமே வந்து சின்சியராக படிச்சுட்ருப்பீங்க. கண்டிப்பாக ஸ்டாண்டர்ட் புக்கு வந்து கண்டிப்பாக வந்து படிச்சிருக்க வேண்டிய ஒரு முக்கியமானது, தமிழ் மற்ற சப்ஜெக்ட்ஸ் எதாக இருந்தாலும். ஸோ ஸ்டாண்டர்ட் புக்குக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுங்க. ஸ்டாண்டர்ட் புக்கை ஃபஸ்ட்டு தரவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள், சரிங்களா? ஸோ இதுவே வந்து போதும், கண்டிப்பாக எக்ஸாமில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும், நல்ல கட் ஆஃபே இருக்க முடியும், சரிங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டில் 8வது ஏழில் இருக்க க்வெஸ்சன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். 8வது ஏழில் பார்த்தீங்கன்னா காற்றில் கலந்த பேராசை, புரட்சிக்கவி, பதிற்று பத்து, சிந்தனை பட்டிமன்றம், ஆக்கப்பெயர்கள், மொத்தம் வந்து 5 பாடங்கள் இருக்குது. ஒவ்வொரு பாடத்துலேயா தனித்தனியாக லைன் பை லைன் க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். முதல் பாடம் காற்றில் கலந்த பேராசை. காற்றிலே கலந்த பேராசை என்ற கட்டுரையை எழுதியவர் யார்? ஆன்சர் சுந்தர ராமசாமி. காற்றிலே கலந்த பேராசை என்ற கட்டுரையை எழுதியவர் சுந்தர ராமசாமி. பா ஜீவானந்தம் மறைந்த ஆண்டு எது? ஆன்சர் ஜனவரி 18, 1963. பா ஜீவானந்தம் மறைந்த ஆண்டு ஜனவரி 18, 1963. தொடக்கத்தில் காந்தியவாதியாகவும் பிறகு சுயமரியாதை இயக்க போராளியாகவும் பொது உடைமை இயக்க தலைவராகவும் செயல்பட்டவர் யார்? ஆன்சர் பா ஜீவானந்தம். பா ஜீவானந்தம் தொடக்கத்தில் ஒரு காந்தியவாதியாகவும் பிறகு சுயமரியாதை இயக்க போராளியாகவும் பொது உடைமை இயக்க தலைவராகவும் வந்து செயல்பட்டிருக்காரு. பசுவையா என்ற புனைப்பெயரில் கவிதைகளை எழுதியவர் சுந்தர ராமசாமி. பசுவையா என்ற புனைப்பெயரில் கவிதைகளை எழுதியவர் வந்து சுந்தர ராமசாமி. சுந்தர ராமசாமி எந்த ஊரை சேர்ந்தவர்? ஆன்சர் நாகர்கோவில். சுந்தர ராமசாமி எந்த ஊரை சேர்ந்தவர்? ஆன்சர் நாகர்கோவில். ரத்ராபாயின் ஆங்கிலம், காகங்கள் உள்ளிட்ட சிறுகதைகளை வந்து சுந்தர ராமசாமி வந்து எழுதியிருக்காரு. ஒரு புளிய மரத்தின் கதை, ஜே ஜே சில குறிப்புகள், குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் ஆகிய புதினங்களை எழுதியவர் சுந்தர ராமசாமி. செம்மீன், தோட்டியின் மகன் ஆகிய புதினங்களை மலையாளத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தவர் சுந்தர ராமசாமி. 1963 ஆண்டு சுந்தர ராமசாமி எழுதிய ஜீவா பற்றிய சிறப்பு மலர் எந்த இதழில் வெளியானது? ஆன்சர் தாமரை இதழ. 1963 ஆண்டு சுந்தர ராமசாமி எழுதிய இவர் பசுவையா என்ற புனைப்பெயரில் வந்து கவிதை வந்து எழுதியிருப்பார் இல்லையா? ஸோ அதை தான் வந்து அந்த ப்ராக்கெட்டில் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இவர் எழுதிய ஜீவா பற்றிய சிறப்பு மலர் வந்து எந்த இதழில் வெளியானதுன்னா தாமரை இதழில். அடுத்ததாக 8வது இல்லை 2வது பாடம் புரட்சிக்கவி க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். தமிழ் அறிந்ததால் வேந்தன் என அழைத்தான், தமிழ் கவி என்றனை அவளும் காதலித்தாள் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் புரட்சிக்கவி. ஓதுக என்ற சொல்லின் பொருள் சொல்க, ஓதுகனா சொல்க. முழக்கம் என்ற சொல்லின் பொருள் ஓங்கி உரைத்தல், முழக்கம்னா ஓங்கி உரைத்தல். கனிகள் என்பது உலோகங்கள், கனிகள்னா உலோகங்கள். மணினா மாணிக்கம், மணி என்பது மாணிக்கம். படிகம் என்ற சொல்லின் பொருள் பளபளப்பான கல், பளபளப்பான கல்னா படிகம். மீச்சி என்ற சொல்லின் பொருள் விடுதலை, மீச்சினா விடுதலை. நவை என்ற சொல்லின் பொருள் குற்றம், நவை என்ற சொல்லின் பொருள் குற்றம். படி என்ற சொல்லின் பொருள் உலகம், படி என்ற சொல்லின் பொருள் உலகம். இலக்கண குறிப்பு, ஓதுக, பேசிடுக, ஆழ்க, வாழிய போன்றவை வந்து வியங்கோள் வினைமுற்று. அலைக்கடல் என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை, அலைக்கடல்னா வினைத்தொகை.
தமிழ் கவிஞர்னா இரு பெயரொட்டு பண்பு தொகை. தமிழ் கவிஞர் என்பது இரு பெயரொட்டு பண்பு தொகை. பேரன்பு நெடுங்குன்று என்பது பண்பு தொகை. ஒளிதழ் என்பது தொழிற்பெயர். உழுதுழுது என்பது அடுக்கு தொடர். பிரித்து எழுதுக. நீரோடை என்பது நீர் பிளஸ் ஓடை என வரும். சிற்றூர் என்பது சிறுமை பிளஸ் ஊர் என வரும். கற்பிழந்து என்பது கல் பிளஸ் பிளந்து என்று வரும். மணிக்குளம் என்பது மணி பிளஸ் குளம். மணிக்குளம் வந்து அமுது அமுதென்று சாரி இங்கே மாறி வந்திருக்கு. அமுதென்று என்பது எவ்வாறு பிரியும்னா அமுது பிளஸ் என்று என வரும். புவியாட்சி புவி பிளஸ் ஆட்சி. ஒரு மூல மொழி பிரதியின் உள்ளடக்கத்தை அப்பிரதிக்கு இணையான இலக்கு மொழி பிரதியின் வழியாக வெளிப்படுத்துதலை மொழிபெயர்ப்பு என்று அழைக்கப்படுது. மொழிபெயர்ப்புனா ஒரு நூலினுடைய அந்த மூல நூல் பிரதியின் உள்ளடக்கத்தை அந்த பிரதிக்கு இணையான இலக்கு மொழி பிரதியின் வழியாக எழுதுவது தான் வந்து மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு வகைகள் எத்தனைனா மொழிபெயர்ப்பு, தழுவல், சுருக்கம், மொழியாக்கம் என அழைக்கப்படுது. அன்னியன் என்ற பிரெஞ்சு மொழி நூலை எழுதியவர் ஆல்பர் காம்யூ. அன்னியன் என்ற பிரெஞ்சு மொழி நூலை எழுதியவர் ஆல்பர் காம்யூ. உருமாற்றம் என்ற நூலை ஜெர்மன் மொழியில் எழுதியவர் காப்பா. உருமாற்றம் என்னும் நூலை ஜெர்மன் மொழியில் எழுதியவர் வந்து காப்பா. சொற்கள் என்ற நூலை எல்லாக் ஃப்ரெவர் என்பவர் வந்து எழுதியிருக்காரு. குட்டி இளவரசன் என்ற நூலை எக்ஸ்பெரி வந்து எழுதியிருக்காங்க. உலக கவிதைகள் என்ற நூலை பிரம்மராஜன் வந்து எழுதியிருக்காங்க. அடுத்துதான் ஒரு நூலோட பெயர் தான் லவ் போயம்ஸ் ஃப்ரம் எ கிளாசிக்கல் தமிழ் அந்தாலஜி என்ற நூலை எழுதியவர் ஏ கே ராமானுஜம். ஹியூஸ் ஆஃப் ஹார்மோனிஸ் ஃப்ரம் அண்ட் ஆன்சியன்ட் லேண்ட் என்ற நூலை எழுதியவர் மா லே தங்கப்பா. 1937 வடமொழியில் உள்ள பில்கணியம் என்னும் நூலை தழுவி பாரதிதாசனால் இயற்றப்பட்ட நூல் ஏது? ஆன்சர் புரட்சி கவி. 1937 வடமொழியில் உள்ள பில்கணியம் என்னும் நூலை தழுவி பாரதிதாசனால் இயற்றப்பட்ட நூல் புரட்சி கவி. பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டவர் யார்? ஆன்சர் கனக சுப்புரத்தினம். பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தனது பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டவர் கனக சுப்புரத்தினம். புரட்சி கவி, பாவேந்தர் என்றும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர் பாரதிதாசன். புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர் பாரதிதாசன். பிரெஞ்சு மொழியில் உள்ள தொழிலாளர் சட்டத்தை தமிழில் தந்தவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். பிரெஞ்சு மொழியில் உள்ள தொழிலாளர் சட்டத்தை தமிழில் தந்தவர் பாரதிதாசன். குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு, சேர தாண்டவம் போன்ற நூல்களை பாரதிதாசன் வந்து எழுதியிருக்காரு. குயில் என்னும் இலக்கிய இதழை வந்து நடத்தியவர் பாரதிதாசன். குயில் என்னும் இலக்கிய இதழை நடத்தியவர் பாரதிதாசன். பாரதிதாசன் எந்த நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கினாரு? ஆன்சர் பிசினாந்தையார் என்ற நாடக நூலுக்காக. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்ற பாரதிதாசனின் பாடலை தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு ஏது? ஆன்சர் புதுச்சேரி அரசு. பாரதிதாசன் பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் திருச்சி. அடுத்ததான் 8வது இல்ல 3வது பாடம் 10 குவஷின்ஸ் பார்க்கலாம். உருபசியும் ஒவ்வாப்பினியும் செருவகையும் சேராதியல்வது நாடு என்று குறிப்பிடுபவர் திருவள்ளுவர். இமயவரம்பர் நெடுஞ்சேரலாதனின் பெற்றோர் உதயன் சேரலாதன் வேண்மாள் என்பவர்கள். இமயமலை வரை படையெடுத்து சென்று வெற்றி பெற்று இமயத்தில் வில்லினை பொறித்தவன் இமயவரம்பர் நெடுஞ்சேரலாதன். கடம்பர்களை வென்று தன் வீரர்களுக்கு கவசமாக வழங்கியவன் இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன். 10 நூலில் 2 பத்தினை வந்து இவர் பாடியிருக்காரு. யாருன்னா இமயவரம்பர் நெடுஞ்சேரலாதன். இவர் வந்து
பாடிய அந்த பதிற்று பத்து நூலில் இரண்டாம் பத்து வந்து எந்த மன்னனினுடைய சிறப்பை பற்றி கூறுகிறதுனா இமயவரம்பன், இவருடைய சிறப்பை, இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனினுடைய சிறப்பை பற்றி தான் வந்து சொல்லுது. மண்ணுடைய ஞாலத்து மண்ணுயிருக்கு எஞ்சாது ஈத்துகை தண்டா கைகூடும் என்ற பதிற்று பத்து பாடலை பாடியவர் யார்? ஆன்சர், குமட்டூர் கண்ணனார். பாடாந்திணைக்கு புறனான திணை எது? ஆன்சர், கைக்கிளை. பாடாந்திணைக்கு பொதுவான திணை, புறனான திணை வந்து கைக்கிளை. ஒரு மன்னன் புகழ், வலிமை, வல்லன்மை, அருள் முதலானவற்றை ஆராய்ந்து கூறுவது பாடாந்திணை என அழைக்கப்படுது. உலகினுள் இயற்கை வகையான என்ற மக்களை பாடுதல் பற்றி கூறும் துறை செந்துறை பாடான் பாட்டு துறை. வண்ணந்தாமே நாளைந்தன்பா என்று கூறும் நூல் தொல்காப்பியம். வண்ணம் என்பது சந்த வேறுபாடு. வண்ணம்னா சந்த வேறுபாடு. ஒழுகு வண்ண மோசையின் ஒழுகும் என்று கூறும் நூல் எது? ஆன்சர், தொல்காப்பியம். ஒழுகு வண்ண மோசையின் ஒழுகும் என்று கூறும் நூல் தொல்காப்பியம். ஒழுகு வண்ணம்னா ஒழுகிய ஓசையார் செல்வதுமாகும். வஞ்சி தூக்கே செந்தூக்கியற்றே என்று கூறும் நூல் வந்து தொல்காப்பியம். தூக்கு என்பது செய்யலினுடைய அடியை வரையறை செய்வது. செந்தூக்கு என்பது வஞ்சிப்பாவினுடைய இறுதியடி, ஆசிரியப்பாவினுடைய இறுதியடி போன்று அமையும். சொல்லும் பொருளோ பதினா நாடு, பிழைப்புனா வாழ்தல், நிறையம்னா நரகம், ஒருகினா நோய் நீக்கிய, புறையோர்னா சான்றோர், யானர்னா புது வருவாய், மருண்டெனன் என்பது வியப்படைந்தேன் என வரும், மண்ணுயிர்னா நிலை பெற்றுள்ள உயிர் தொகுதி, தண்டானா ஓயாத, கடுந்துப்புனா மிக வலிமை, ஏமம் பாதுகாப்பு, ஒடியா குறையா நயந்து விரும்பிய. இலக்கண குறிப்பு: துய்த்தல் என்பது தொழிற்பெயர், ஒரிய என்பது சொல்லிசை அளபடை, புகழ் பண்பு என்பது வினைத்தொகை, நன்னாடு என்பது பண்பு தொகை, மருண்டெனன் என்பது தன்மை ஒருமை வினைமுற்று, ஒடியா என்பது ஈறுகெட்ட எதிர்மறை பேரச்சம். பிரித்து எழுதுக: மண்ணுடை என்பது மண் பிளஸ் உடை என வரும், புறந்துறுதல் என்பது புறம் பிளஸ் தருதல் என வரும். எட்டு தொகையில் அமைந்த புறத்திணை நூல்களுள் ஒன்று பதிற்று பத்து. எட்டு தொகை நூல்களில் அமைந்த புறத்திணை நூல்களுள் ஒன்று பதிற்று பத்து. சேர மன்னர்களின் பத்து பேரின் சிறப்புகளை கூறும் நூல் பதிற்று பத்து. சேர மன்னர்களின் பத்து பேரினுடைய சிறப்புகளை கூறும் நூல் பதிற்று பத்து. பதிற்று பத்து எந்த திணையில் அமைந்துள்ளதுன்னா பாடாந்திணையில் வந்து அமைந்துள்ளது. பதிற்று பத்தில் எந்த பகுதிகள் கிடைக்கவில்லை? ஆன்சர், முதல் பத்தும் இறுதி பத்தும். இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் புகழ்ந்து பாடி உம்பர்காட்டில் 500 ஊர்களையும் தென்னாட்டு வருவாயுள் பாதியையும் பரிசாக பெற்றவர் யார்? ஆன்சர், குமட்டூர் கண்ணனார். அடுத்து நாம் எட்டாவது இயல்ல மூணாவது பாடம் சிந்தனை பட்டிமன்றம். நாலாவது பாடம் சிந்தனை பட்டிமன்றம். கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். வீட்டுக்கு உயிர் வேலி, வீதிக்கு விளக்கு தூண் என்ற பாடலை இயற்றியவர் கவிஞர் தாராபாரதி. கவிஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தாராபாரதி. கவிஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தாராபாரதி. எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை என்ற கவிதையை இயற்றியவர் தாராபாரதி. எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா என்ற பாடல் வரியை இயற்றியவர் பாரதியார். தேடுகல்வி இல்லாதோர் ஊரை தீயினுக்கு இரையாக மடுத்தல் என்ற பாடல் வரியை இயற்றியவர் யார்? ஆன்சர், பாரதியார். முண்டாசு கவிஞர் என அழைக்கப்படுபவர் பாரதியார். முண்டாசு கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பாரதியார். நல்லதோர் வீணை செய்வதே, அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ என்ற கவிதையை இயற்றியவர் பாரதியார். பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் என்ற கவிதையை இயற்றியவர் பாரதியார். பெண்மை வெல்க என்று கூத்திடுவோம் என்ற கவிதையை இயற்றியவர் பாரதியார். பெண் அடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டில் என்ற வரியை இயற்றியவர் பாரதிதாசன். பெண் அடிமை தீரு மட்டும் பேசும் திருநாட்டில் என்ற வரியை இயற்றியவர் பாரதிதாசன்.
நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என கூறியவர் பாரதிதாசன். வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை வேண்டும் என்று கூறியவர் அண்ணா. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பாடலை இயற்றியவர் யார்? ஆன்சர் கணியன் பூங்குன்றனார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பாடலை இயற்றியவர் கணியன் பூங்குன்றனார். விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானுட சமுத்திரம் நான் என்று கூவு என்ற பாடலை இயற்றியவர் பாரதிதாசன். செந்தமிழ் நாடு எனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்ற பாடல் வரியை இயற்றியவர் பாரதியார். பந்தி மண்டபத்து பாங்கறிந்து எருமீன் என்று பட்டிமன்றத்தை பற்றி கூறும் நூல் மணிமேகலை. எட்டாவது எல்ல அஞ்சாவது பாடம் ஆக்க பெயர்கள். க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். பெயர் அல்லது விடை சொற்களுடன் விகுதிகளை சேர்த்து ஆக்கப்படும் பெயர் சொற்கள் ஆக்க பெயர்கள் என்று அழைக்கப்படும். தமிழில் ஆக்கப்பெயர் விகுதிகள் எவை? ஆன்சர் காரன் காரர் காரி ஆள் ஆளர் ஆளி தாரர் மானம் போன்றவை. ஆக்கப்பெயர்கள் சொற்கள் ஈற்றில் நிற்கும் விகுதிகளை கொண்டு எத்தனை வகையாக பிரிக்கலாம்? ஆன்சர் மூன்று வகையாக பிரிக்கலாம். பெயருடன் சேரும் விகுதிகள், வினையுடன் எச்சத்துடன் சேரும் விகுதிகள், பெயருடன் வினையுடனும் சேரும் விகுதிகள். பெயருடன் சேரும் ஆக்கப்பெயர் விகுதிகள் காரன் காரர் காரி ஆள் ஆளர் ஆளி தாரர் போன்றது. உடைமை உரிமை உறவு அல்லது தொடர்பு தொழில் அல்லது ஆளுதல் என்னும் நான்கு பொருட்களில் வரும் ஆக்கப்பெயர் விகுதிகள் காரன் காரி காரர் என்பது. கடைநிலை பணிபுரிவோரை குறிக்க பயன்படும் ஆக்கப்பெயர் விகுதி ஆள். இருப்பார் பொது பெயர்களை உருவாக்க துணை புரியும் ஆக்கப்பெயர் எது? ஆன்சர் ஆளர் ஆளி என்பது. வினையுடனும் எச்சத்துடனும் சேரும் ஆக்கப்பெயர் விகுதிக்கு எடுத்துக்காட்டு மானம். பெயருடனும் வினையுடனும் சேரும் ஆக்கப்பெயர் விகுதிக்கு எடுத்துக்காட்டு அகம். புக் பேக் க்வெஸ்சன். சனப்பிரளயம் என்னும் வடமொழி சொல்லிற்குரிய தமிழ் சொல் மக்கள் வெள்ளம். கூற்று காரணம் இதில் இரண்டுமே சரி. எட்டு தொகை நூல்களில் ஒன்றாக பதிற்று பத்து இருக்கு. சேர மன்னர் பதின்மரினுடைய சிறப்புகளை இந்த பதிற்று பத்து வந்து சொல்லுது. ஆன்சர் ரெண்டுமே சரி. அழகும் அறிவும் இளமையும் வாய்ந்தவன் யார்? யாரிடம் கூறியது? ஆன்சர் அமைச்சர் வந்து மன்னரிடம் கூறியது. அடையாறு பாலத்தின் சுவற்றில் எழுதாதீர்கள் இவ்வரையில் உள்ள சொற்பிழைகளை திருத்தம் செய்க. ஆன்சர் வந்து அடையாற்று பாலத்தின் சுவரில் வந்து எழுதாதீங்க அப்படின்றது. இது ஒரு மரபு பிழை அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆக்கப்பெயர் விகுதி பெறாத சொல் ஆசிரியர். மயிலி சீனி வேங்கடசாமியின் காலம் 1900-1980 வரைக்கும் தமிழ் மொழியில் மறந்தும் மறைந்ததுமான சிறந்த செய்திகள் அளவு கடந்து உள்ளன. அவற்றை வெளிக்கொணர்ந்து வெளியிட்டவர் யார்? ஆன்சர் மயிலை சீனி வேங்கடசாமி. ராமேஸ்வர தீவு உறையூர் அழிந்த வரலாறு மறைந்து போன மருங்காம்பட்டினம் போன்ற கட்டுரைகளை எழுதியவர் யார்? ஆன்சர் மயிலை சீனி வெங்கடசாமி. கொங்கு நாட்டு வரலாறு துளுவ நாட்டு வரலாறு சேரன் செங்குட்டுவன் மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் மூன்றாம் நந்திவர்மன் முதலிய நூல்களை எழுதியவர் மயிலை சீனி வெங்கடசாமி. களப்பிரர் கால தமிழகம் எனும் ஆய்வு நூலை எழுதியவர் மயிலை சீனி வெங்கடசாமி. இவர் வந்து மதுரை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேரவை செம்மல் என்ற பட்டத்தை வந்து 1980 வந்து வாங்கியிருக்காரு. கிறித்துவமும் தமிழும் சமணமும் தமிழும் பௌத்தமும் தமிழும் மறைந்து போன தமிழ் நூல்கள் போன்ற பல நூல்களை வந்து இவர் எழுதியிருக்காரு. சுதந்திரம் தருகிற மகிழ்ச்சியை காட்டிலும் சுகம் தரும் உணர்ச்சியும் வேறுண்டோ என்ற பாடலை இயற்றியவர் யார்? ஆன்சர் நாமக்கல் கவிஞர். அதே மாதிரி 10வது தடவையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ என்ற கவிதையை இயற்றியவர் ஈரோடு தமிழன்பன். எப்போதும் மத்தாப்பு கொளுத்தி விளையாடுகிறது மலையருவி என்ற கவிதையை இயற்றியவர் கழனியூரான். கைக்கு என்பது தமிழில் துளிப்பா என்று பெயர். ஜீவா வாழ்க்கை வரலாறு நூலை எழுதியவர் கே பாலத்தண்டாயுதம்.
சொல்லாக்கம் என்ற நூலை எழுதியவர் வந்து இ மறைமலை. அடுத்ததான் இந்த எட்டாவது இயலருக்கு கலை சொற்கள் பார்க்கலாம். ஸ்ட்ராட்டஜிஸ்னா உத்திகள், டிபேட் பட்டிமன்றம், ஈக்வாலிட்டி சமத்துவம், மல்டிபிள் பர்சனாலிட்டி, பன்முக ஆளுமை, ட்ரேட் யூனியன், தொழிற்சங்கம், ஃபிஸ்டோனியம், புனைப்பெயர். இந்த வீடியோவில் வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்டில் எட்டாவது இயலில் இருக்க லைன் பை லைன் கொஷின்ஸ் தான் பார்த்தோம். ஸோ ப்ரீவியஸாக தமிழில் வந்து என்னென்ன வீடியோஸ் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்றத முன்னாடியே வந்து சொல்லிவிட்டேன். வேணும்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. நாட்கள் வந்து கம்மியாக இருக்குது, நம்ம கரெக்டாக கால்குலேஷன் பண்ணோம்னா 70 நாள் தான் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஞாயிறு இந்த மற்ற நாளெலாம் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 70 நாள் தான் உங்களுக்கு குரூப் 2 எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிமினரி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தமிழ்லேருந்து 100 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ தமிழுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும், வேறு எங்கேயும் படிக்க தேவையில்லை. ஸ்டாண்டர்ட் புக் மட்டும் நல்லா தரோவாக படித்தா போதும், எந்த கொஸ்டினை எப்படி கேட்டாலும் சீக்கிரம் டக்குன்னு 1 செகண்டில் ஆன்சர் சொல்கிற மாதிரி அந்தளவுக்கு தெளிவாக வந்து படிச்சுக்கோங்க. வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை சரிங்களா. ஃபஸ்ட்டு தமிழை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜிகே வந்து பார்த்துக்குங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த இயல் 9வது இயலில் இருக்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணிருக்கு, தேங்க்யூ.